வணக்கம், நான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் இந்த வண்டி ஓட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி கோபுரை போட்டு பேசி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளி அப்போ பேசினது, அதுக்கப்புறம் இப்போ தாங்க பேசுகிறேன். ஒன் இயர் முடிஞ்சிருச்சு, நம்ம கோபுரமும் இல்லைங்க. ஸோ வெளியே கொடுத்துட்டேன், அதுவும் பார்த்திங்கன்னா சேல் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரெண்டோடது. சரி, இந்த ஒரு பைக் ரிவ்யூக்காக தேவைப்படும்ன்ட்டு வாங்கினது, வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் அது கொடுத்தது வந்து ஏன்டா கொடுத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க, அதெல்லாம் அப்புறமா தனியாக ஏதோ பேசலாம். இப்போதைக்கு பைக் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம் வண்டி. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓலா இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து போடலாம், ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாகவே வந்து வீடியோ எடுத்திருப்பேன். அது வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் அநேகமாக இது வந்து பைக் ரிவ்யூ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை விட்டுட்டு இப்போ மற்றதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ரூட்டில் போய்க்கலாம். இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, போட்டால் இந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது. முன்னாடி ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு வரும், கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 83% சார்ஜ் இருக்குது. இப்போ வந்து மோடு வந்து பார்த்திங்கன்னா 4 மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று இக்கோ மோடு, நார்மல் அண்டு ஸ்போர்ட் ஹைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 4 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 45 அந்த லெவல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இது வந்து நார்மல் மோடில் போயிட்டுருக்கு. அதே மாதிரியே ஒவ்வொரு மோட்லேயும் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறத, இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகும் இந்த சார்ஜில் அப்படிங்கிறத காட்டிடும். ஒவ்வொரு மோட்லேயும் மாறும். இப்போ அநேகமாக ஒர்க் ஆகாது, ஏன்னா வண்டி மூவிங்கில் இருக்கிறதுனால ஒர்க் ஆக மாட்டேங்குது. எஸ், அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குங்க, இந்த ஆறு இருக்கு இல்லையா, இதை அழுத்திட்டிங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். நான் பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணலை, ஆனாலும் 42 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது அழுத்தினா வரும், பட் இப்போ வரல, அது ரன்னிங்கில் இருக்கும், ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்புறம் அப்படியே த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மறுபடியும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இது இப்போ ரைடிங் ரிவ்யூஸ் போட்டு நார்மல் மோடில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு, ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோடில் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோடில் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பவர் இல்லாத மாதிரி, அதாவது ஸ்டார்டிங் நம்ம ரேஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நார்மல் மோடில் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக த்ராட்டில் கொடுத்துட்டேன், பொறுமையாக ஏறுது இன்ச்சாக ஸ்பீடு. ஸோ 80 தாங்க நார்மலில், 80, 81 அவ்வளோதான், அதுக்கு மேலே போகல. இப்போ வந்து மோடு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்போர்ட் மோடு, ஸ்போர்ட் மோடில் நல்ல பவர் தெரியுதுங்க, 86, 90, 92, 96. பிரேக்கிங் வந்து சூப்பராகவே இருக்குது, ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா டிஸ்க் தான். ஸோ அந்தளவுக்கு பிரேக்கிங் பவர் வந்து நல்லாயிருக்கு, டக்குன்னு பிரேக் பிடிச்ச உடனே நிற்கிது. ஸோ ஸ்போர்ட் மோடில் பார்த்திங்கன்னா 95, ஆல்மோஸ்ட் 95, அவ்வளோதான், அதுக்கு மேலே போகல, நான் ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ ஹைப்பர் போட்டு பார்க்கலாம். ஹைப்பரில் நல்ல பவருங்க, செம்ம பவராக இருக்குது. த்ராட்டில் பண்ணோன்னா அந்த எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்குது. ஸோ 108, 110, 111, 113. இந்த நாய்ங்கெலாம் பார்த்தாங்க பயமாக இருக்குது, நாய் குறுக்கால வந்துருமோன்னு. ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடுனா நல்லா க்ரூஸ் பண்ணி பார்க்கலாம், ரோடு பெண்டாகி வளர்ந்து வளர்ந்து வருது. ஸோ 115 கிட்ட வந்தோம், அதுக்குள்ளே ரோட்டில் குறுக்காகவே வந்துக்கிட்டு இருக்காங்க. ரோடு எம்டி ரோடுனா நல்லா உங்களுக்கு க்ரூஸ் பண்ணி காட்டிடலாம். இந்த ஓகேங்க, செவன்டீன்
கொடுத்தாங்க ஃபுல் ஸ்பீடு, அவ்வளோதான். 120 கொடுத்துருந்தாங்க, பட் 170 தான் எனக்கு தெரியுது, அதுக்கு மேலே எனக்கு தெரில. ஸோ ஹைப்பரில் பார்த்தீங்கன்னா 170 வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போகுது, ஒரு வைப்ரேட் கிடையாது, அந்த ஒரு ஃபீல் எதுவுமே கிடையாது, சூப்பராக போகுது. சார்ஜ் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 74 வந்துருச்சு, வண்டி எடுக்கிறப்ப எவ்வளோ சார்ஜ் இருந்தது அப்படிங்கிறத நான் போடுறேன் உங்களுக்கு சைடில், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ மோடுக்கு இதை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக்கோ மோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்கோ மோடுங்க. ஸோ இது வந்து நம்ம ஹைப்பரில் போயிட்டு நான் எக்கோ போட்டனால இருக்கிற ஸ்பீடு இருக்குது, இல்லை அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஸ்லோ பண்ணிவிட்டு உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 32 எக்கோவில் ஃபுல்லாக முறுக்கிட்டேன், எவ்வளோ போகுது 42, அவ்வளோதாங்க 40 தான். ஒரு வண்டி சைடு போடணுன்னா கூட எக்கோ மோடில் சைடு போடுறது கஷ்டம். ஏ இப்போ நார்மல் மோடு தான் ஓகே. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி மாதிரி லைட் த்ராட்டல், அதாவது நம்ம பெட்ரோல் இன்ஜின் மாதிரி நல்லா த்ராட்டல் பண்ண உடனே வண்டி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகலை, இண்டிகேட்டர் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து தான் மூவ் ஆகுது. இப்போ உங்களுக்கு நிறுத்திட்டு எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ ட்ரெயினிங்கில் இப்போ ரேஸ் பண்ணோம்னா லைட்டாக பண்ணோம். ஸோ இப்போ பெட்ரோல் வண்டியே ஓட்டிகிட்டு இருந்துட்டு நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வண்டி கன்வெர்ட் ஆகுறீங்க, அதுவும் எஸ்பெஷலாக ஓலா கன்வெர்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த ஒரு நேக்கு வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா அந்த ட்ரெயினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாக ரேஸ் பண்ணோம்னா போவோம், ஸோ ஹெவியாக பண்ணால் போகிறதில்ல. அது மாதிரி கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணி அது கொஞ்சம் ஓட்ட ஓட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது வந்து செட் ஆகிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் வந்து நிறையா இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில சாஃப்ட்வேர் இஷ்யூ மாதிரின்னு நினைக்கிறேன். நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆன் ஆகாது, பிளாங்காக இருக்கும், என்ன சுவிட்ச் அழுத்தினாலும் வரதே இல்லை டிஸ்பிளேயில். அப்புறம் பார்த்திங்கன்னா டச் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபால்ட் இருக்குது, அப்பப்போ அதுக்கு வந்து ரீசெட் பண்ணணும். ஸோ இந்த ஆர் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஆர் பட்டனும் ப்ளஸ் இந்த பவர் ஆஃப் பட்டன், இது ரெண்டையும் ஹோல்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட் பிடிச்சிங்க அப்படின்னா ஓலான்னு சொல்லி வந்துடும், அப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ரீபூட் பண்ண பிறகு நமக்கு அது நார்மலாக ஒர்க் ஆகுது. அது ஏன் அப்படின்னு தெரியல, அது வந்து ஸ்டார்டிங்லேயே அப்படி கொடுத்துருக்கலாம், அது அது ஒரு சில இஷ்யூவால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வருதுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, டீ கடைக்கு வரலான்னு வந்தேன், நம்ம அங்கே போய் டீ குடிச்சிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இங்கே வேண்டாம், தெரியாமல் இந்த ரூட்டில் உள்ளே நுழைஞ்சிட்டேன், அந்த பக்கமே போயிருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹெட்டு டிம், அந்த ஹெட்லைட்டோட சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆரன் சவுண்டு இவ்வளோ தான், இது போதுமான அளவுக்கு ஆரன் சவுண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ரொம்ப கம்மியானு சொல்ல முடியாது. ஸோ நம்ம அந்த ரூட்டுக்கு போய்க்கலாம். ஸோ 117 வரைக்கும் நம்மளது போகுது, 120 டாப் ஸ்பீட் சொல்லியிருந்தாங்க, 170 ஓகே அவ்வளோதான். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே ஆல் டைம் கிலோமீட்ரு, அந்த இது வரைக்கும் 1 கிலோமீட்டரோட வேல்யூ இங்கே இருக்குது, 145 இப்போ இந்த ட்ரிப் மட்டும் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் இங்கே இருக்குது. ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், சார்ஜ் 72 இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய இது இருக்குதுங்க. இப்போ வண்டி வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, வண்டி வந்து இப்போ மூவிங்கில் இருக்கிறப்ப ஓகே, அது ஒரு லைட்டாக சவுண்டு தெரியுது நமக்கு, வண்டி ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு த்ராட்டல் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கான ஒரு சவுண்டு தெரியுது. பட் வண்டி நிறுத்திட்டு நீங்கள் எடுக்கிறப்போ வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. முன்னாடி டிஸ்பிளே பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன், வண்டி மூவிங் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் போக நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு புதுசில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட்டை பார்க்கலாமலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனேவே எனக்கு வந்து வண்டி ஸ்டார்ட்டில் தான் இருக்கா அப்படின்னு ஆயிடுச்சு, அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாது. அது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாத்துலேயும் எப்படி தானான்னு தெரில, நான் ஃபஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் ஓட்டுறேன், அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இந்த ரிவ்யூ, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. அப்புறம் கமெண்ட்ஸில் வந்து எல்லாம் வந்துடுவாங்க, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது, இது தப்பு அது தப்பு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் வந்து புதுசாக வரவங்க பார்க்குறப்போ அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான்.
ஸோ இவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச ரைடிங் ரிவ்யூ அப்படிங்கிறது இவ்வளோதான். சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து நீட்டான ஒரு சஸ்பென்ஷன் தான், எனக்கு ஒன்றும் ஒரு பெருசாக ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியோ ரொம்ப இதாக இருக்கிற மாதிரியோ இல்லை. ஸோ கரெக்டாக இருக்குது எனக்கு வந்து, ஓகே விஸ்பா வந்து இருக்கு இல்லையா, ஸோ விஸ்பாவை நான் ஓட்டியிருக்கேன், விஸ்பாவை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இதோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. பட்டு என்னன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு மட்டும் அப்படி தோணுதா எல்லாத்துக்கும் வந்து தெரியலிங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் ஓகே, நான் சஸ்பென்ஷனில் எதுவும் குறை சொல்லலை. அப்புறம் பிரேக்கிங்கு, பிரேக்கிங் வந்து ரெண்டு பிரேக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிற மாதிரி, ஸோ ஒரு பிரேக் கொடுத்தாலே ரெண்டு பிரேக் அப்ளை ஆகிற மாதிரியான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம், அது வந்து நல்லாயிருக்கு. ப்ராக்டிக்கலாக வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. இல்லைனா 117 ஸ்பீடில் நான் போனப்போ கூட நமக்கு அந்த ஸ்டேபிள் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருந்தது. அந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் அலையிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அந்த அந்த ஒரு இது வந்து நல்லா இருந்தது. இன்னங்க மழை வருது. இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்க அப்படின்னா 3rd தேதிங்க, ஸோ December 3. புயல் சென்னையில், இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட ரிஃப்ளெக்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இது. அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவேர்ஸ் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இருங்க உங்களுக்கு இது போட்டுட்டு காட்டுறேன். ஸோ இது போட்டேன், இது வந்து ரன்னிங்கில் நம்ம ஒரு டைம் ஹோல்ட் பண்ணி விட்டுட்டிங்க, அதாவது அழுத்தி விட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இப்படி அழுத்தி விட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 46 அப்படிங்கிறது அப்படியே அந்த அந்த ஸ்பீடு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். 48 அந்த சம்திங் ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், நம்ம த்ராட்டில் பண்ண தேவையில்ல, அது பாட்டு போயிட்டுருக்கும். இன்னொன்று, நம்ம வண்டி நிறுத்திட்டு இருக்கிறப்ப இதை போட்டிங்க அப்படின்னா ரிவேர்ஸ் கீர் மாதிரிங்க, காருக்கு ரிவேர்ஸ் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரிவேர்ஸ் கீர் போட்டோம்னா பின்னாடி வந்து சவுண்டு வரும், அதாவது ஸ்பீக்கரில் தான் சவுண்டு வரும், வண்டிக்கு பின்னாடி வந்து அந்த வார்னிங் லைட் மாதிரி எரிஞ்சு நம்ம இப்படி த்ராட்டில் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணுறோம் இல்லையா, நார்மலாக இப்படி பண்ணணும் அப்படின்னா வண்டி ரிவேர்ஸில் போகுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இறக்கமான இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அது யூஸ்ஃபுல். ஆனால் இது வந்து எனக்கு கேட்டால் இது கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட, தெரியாமல் கொஞ்சம் நல்லா த்ராட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல பின்னாடி காலை ஊனி. ஸோ அது ஒரு ட்ராபேக் தான், பட் அது ப்ளஸ்ஸும் கூட, அது த்ராட்டில் பண்ணுற லெவலை பொறுத்து ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸ்பீக்கர் இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் சவுண்டு ஓகே. வண்டியில் போகப்போ இப்படி எந்த அளவுக்கு பாட்டு சவுண்ட்லாம் கேட்கும் அப்படிங்கிறலாம் எனக்கு தெரில, பட் வண்டியில் போகப்போ பாட்டு கேட்கணும்னு விருப்பப்பட்டால் நம்ம ஹெட்செட் போட்டு கேட்டுக்கலாம், அதுக்கு அந்த ஸ்பீக்கர் தேவையில்லைங்கிறது என்னோடய தாட்டு. மற்றபடி வண்டி நின்றுட்டு இருக்கிறப்பையோ இல்லை வேறு எதுக்காவது அந்த ஸ்பீக்கர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க, அது ஓகே தான், அதில் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. மிரர் ஓகே, வைப்ரேஷன் கிடையாது, நம்ம புல்லட் ஓட்டிகிட்டே நம்ம இந்த வண்டி ஓட்டுறப்போ நமக்கு இதாக இருக்குது. பட் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் எதுக்காக இந்த ப்ளூ கலர் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபி தாங்க ப்ரிஃபர் பண்ணான் ப்ளூ கலர் எடுக்கலாம், நான் வந்து பிளாக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் ப்ளூ ஒரு ஆசை தான், பட் அது ஃபோட்டோவில் தான் நாங்கள் பார்த்தோம், ஃபோட்டோவில் பார்க்குறப்ப எங்களுக்கு ப்ளூ வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அப்படிங்கிறது தெரியல. ஸோ வேண்டாம், ப்ளூ வந்து வேண்டாம் அப்படிங்கிற இதில் நான் இருந்தேன், பிளாக் மாதிரி எடுத்துக்கலாம், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிப்படிக்கு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம் கூகுள்னு சொல்லிட்டு, நம்ம வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம், அவர் தான் யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு டெய்லி யூஸுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கணும், ப்ளூ கலர்னால் ஏதோ ஒரு அழுக்கானாலும் தெரியுங்கிற மைண்ட் செட்டில் நான் வந்து பிளாக் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னேன். பட் அபி வந்து பார்த்திங்கன்னா இல்லை ப்ளூ தான் எடுக்கணும், இல்லைனா வேண்டாம் அப்படின்ட்டா, சரி ஓகே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூவே எடுத்தாச்சுங்க. அதனால் கலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குளியில் விடுறப்ப கூட எனக்கு அந்த சஸ்பென்ஷன் லெவல் வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப இதாகிற மாதிரி தெரில. ஸோ நல்லா தான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன பிரேக்கிங் சொல்லியாச்சு, அப்புறம் லெக் பொசிஷன் சொல்லணுங்க, லெக் பொசிஷன் சூப்பராக இருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு ஓகே லெக் பொசிஷன், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கனாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாதுங்கிறது என்னோடய தாட். ஸோ இந்த ஹைட்டு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன், இந்த லெக் ரூம் ஸ்பேஸு. ஓகேங்க, டீ குடிச்சிட்டு நான் மறுபடியும் வரேன். டாடா பாபாய். அப்புறம் ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா சைட் சைடு எடுத்திங்கன்னா பார்க்கிங் வந்துடுது, அவ்வளோதான், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இல்லை நமக்கு உடனே ஆஃப் ஆகணும் அப்படின்னா இதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சு, சைடில் இருக்க அதுவே விழுந்துருங்க. ஸோ சாவி தேவையில்லை. ஸோ நான் வந்து ரிவர்ஸ் இது சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் அழுத்திட்டிங்கன்னா ஒரு சவுண்டு வரும், ஸோ இப்படி த்ராட்டில் பண்ணால் ரிவர்ஸ் போகும். ஸோ அவ்வளோதான். இது வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
பசங்களும் ஓகே தான், பசங்களுக்கும் ஓகே தான். ஆனால் என்ன இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அதாவது லோக்கல் யூஸுக்கு அதிகமாக ஓட்ட போகிறீங்க அப்படின்னா அது எடுத்துக்கலாம், லாங்குக்கு என்னை கேட்டால் வேண்டாம். ஸோ லாங்குக்கு இது செட் ஆகாதுங்க, ஏன்னா 195 சொல்கிறாங்க. பட் 195 போகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை, ஏன்னா 100% ஃபுல் சார்ஜ்லேயே எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா 185 தான் காட்டுச்சிங்க. பட் ஒரு வேலை ஸ்லோவாக போனால் அதிகமாக வருமா என்னமோ தெரில எனக்கு. எக்கோ மோடில் போட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வண்டி மூவிங்லே இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, வண்டி நிறுத்திட்டு போட்டோம்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து மாற்றிக்கலாம். மூணு டைப் இருக்குது, ஸோ மூணு டைப் மாற்றிக்கலாம், நான் உங்களுக்கு அது காட்டுறேன். அதே மாதிரி வண்டி சவுண்டு வேணும் அப்படின்னா அதுவும் வச்சுக்கலாம், நான் அதுவும் வந்து உங்களுக்கு வண்டி வந்து ரிவ்யூ பண்ணுறப்போ நான் அதை சொல்கிறேன், வண்டி நிறுத்திட்டு இருக்கிறப்போ சொல்கிறேன். இப்போ வந்து ஒர்க் ஆகாது எதுவும். ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணிட்டேன், ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ வந்து மேடு, ஸோ பிரேக் பிடிச்சிட்டு நம்ம த்ராட்டில் கொடுத்தா போகும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை இதில், அதாவது பெட்ரோல் வண்டி மாதிரி இல்லை. இந்த பிரேக்கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து த்ராட்டலில் லைட்டாக அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வண்டி மூவ் ஆகுது. இப்போ வந்து இந்த மேட்டில் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மேட்டில் வந்து இப்போ நிறுத்திட்டேன், இப்போ ஜீரோ. இப்போ த்ராட்டில் பண்ணுற பாருங்கள், த்ராட்டில் பண்ணிட்டேன் பட் போல். உங்களுக்கு லைட்டாக த்ராட்டில் பண்ணாலும் அந்த ஒரு இது தான், ஸோ அந்த ஒரு இது தெரியுது அப்படின்னா சார்ஜ் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் ப்ளக் பண்ணியிருக்கேன், அதுதான் சார்ஜிங் மெத்தடு. இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும், அப்போ தான் அந்த ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஹீட் ஆகாது சார்ஜர் அதனால். ஸோ சார்ஜ் போட்டாச்சு, இந்த இது எதுவும் அழுத்தக்கூடாதுன்னாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இப்படி காட்டும். ஸோ இப்போ வந்து 67% இருக்குது, 100 11 மணி ஆயிரும், 11.6. ஸோ 11:06 சார்ஜ் ஃபுல் ஆயிரும் அப்படின்னு காட்டுது. ஃபுல்லானால் ஒருவேளை அப்ளிகேஷன் வந்த பிறகு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருமா என்னன்னு தெரில, அதெல்லாம் அப்புறமா என்னென்னு பார்த்துட்டு அப்ளிகேஷன் வந்தனே அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுறேன். டாடா பாபாய். நேற்று வண்டி எடுத்தோம், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆ, இது பாஸ்வேர்டு போட்டால் தான் வண்டி சைட் லாக் எடுக்க முடியும், பட் எதுவுமே ஒர்க் ஆகல. ஒருவேளை இந்த கவர் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த கவரே எடுத்து பார்க்கலான்னு கவரை எடுத்து உள்ளே டச் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது பாருங்கள். கவரையும் எடுத்துட்டேன், உள்ளே டச் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன்.